ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பர்த்டே நாங்கள் குட்டியாக செலிப்ரேட் பண்ணுறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே பட்டுப்பாவோட சட்டை அப்புறம் வந்து சாரி மாடல் எடுத்தேன். சரி, இந்த வாட்டி வந்து வெஸ்டர்ன் மாடல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனோம். அவள் இது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், சரி அவளுக்கு பிடிச்சதே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கிளம்பியாச்சு. வள்ளீஸ்வர கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் அவங்க அப்பா வந்து என்ன ஊருக்கு போனாலும் 8 நாள் அவங்களுக்கு வந்து லீவு, அதனால் லீவு கிடைக்கல. அதனால் சரி ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஈவினிங் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறம் நாங்கள் வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து என்ன அந்த வாட்டி மதுளிக்கா நன்சிகா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேரையுமே வந்து போட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மதுளிகா. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you. Have a long life, you dear. Have a long life, you dear. சரி அக்கா கூட்டி விடு. கட் பண்ணு, கட் பண்ணிட்டு ஓட்டி விடு. அதெல்லாம் பெய்ய அப்படியே வெட்டிட்டு இல்ல, அதை எடு வெளியில எடு. அக்கா கூட்டி வரும். எடு, மட்டும் பயப்படாத. எப்படி எடுக்கிறது எனக்கு எடுக்க தெரியல. கேக் வந்து வெல்வெட் மாடலில் அந்த ஐஸ்கிரீம் கேக் மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னென்னா அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். கொஞ்சம் வந்து அது செட் ஆகாத மாதிரி, நல்லா செட் ஆகிறது கொஞ்சம் நம்ம வைக்கணும். சரி ஓகே, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா வரதுக்கே வந்து 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஊட்டி விட்டாங்க. எப்போவுமே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க அப்பா கூப்பிட்றதுல வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க காமிக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்க மட்டும் வந்து கட் பண்ணும். அப்புறம் நைட்டுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்களே. நான் வந்து என்னென்னா சரி ஃப்ரை ரைஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நார்மல் ஃப்ரை ரைஸ் செஞ்சேன். எனக்கும் வந்து பாப்பா ஊட்டி விட்டா. நான் வந்து இந்த சரி தான் கட்டியிருந்தேன். இது வந்து நான் ஏற்கனவே வந்து கோயில் கொடைக்கு நான் சொல்லியிருந்தேன், இதை கட்டியிருந்தேன். அதே சரி தான் சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சரி கேட்டேன். அடுத்தது பசங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்ச நேரம் அவங்க வந்து எல்லாமே கேக் சாப்பிட்டது கொஞ்சம் வந்து பசிப்பை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருந்தேன், காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு. சரி செய்யலாம், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, சாதம்லாம் வேக வச்சாச்சு. சரி இப்போது அவங்க வாங்கிட்டு வந்தால் சிக்கனும் இருந்துச்சு, அதையும் இப்போ கேக்கு சாப்பிட்டு முடித்ததுக்கு ஒரு 1/2 hour கழித்து தான் நான் வந்து இது சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம். சிக்கன் அவங்க வந்து சிக்கன் 65 மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதான் அது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பாக்ஸில், நான் ஏற்கனவே சொன்னது 5000 ருபீஸ்க்கு மேலே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க 1 month முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன். இது வந்து நேத்து அவங்க வந்து பர்த்டே டைமிங்கில் வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. கண்ணில புடி புடி, அது ஒரு கம்பி அங்க தள்ளி போடு, மாதிரி ஒரு கம்பி தூர போடு. புடுடி இந்த கம்பி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ரெண்டு பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும்தாங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். வெளியில் யாரையும் வந்து அவ்வளோ கூப்பிட மாட்டோம். இது பாப்பா வந்து காலையில் அவங்க எந்திரிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டது, கோட்டு போட்டுட்டு அப்புறம் கோட்டை எடுத்துகிட்டு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க.
அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சது. நாங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ நாங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.